வணக்கம். உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்துருக்காரு. இப்போ சென்னை செங்குண்டம் ரெடில்ஸில் இருக்கிறோம். இந்த ரெடில்ஸில் புழல் ஏறி இது. இந்த புழல் ஏறி ரெடில்ஸ்லேருந்து வர பஸ் எல்லாம் அப்படி கோயம்பேடு நோக்கி வருது. ரெடில்ஸ்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வருது. இப்படி வெளியே வந்தால் இந்த செவப்பு கலர் பில்டிங் வந்து நெல் அரிசி வியாபாரிகள் சங்கம். இங்கே வந்து ஒரு சிக்னல் இருக்குது. இது பின்னாடி புழல் காவாங்கரை வேறு மாதாபுரம் போகிற வழி. இந்த இடம் வந்து ஒரு நெல் அரிசி வியாபாரிகள் மற்றும் சங்கம் இருக்குது. இது ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க. இந்த சிக்னலில் ரைட் சைடு போனால் சாது கோபால் சாமின்னு ஒரு சித்தருடைய சமாதி இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகிறோம், போங்க. ரைட்டில் போ, பார்த்துப்போ, பின்னாடி பார்த்து கை காமிச்சுப்போ. செங்குன்றம் நெல் அரிசி மொத்த வியாபாரிகள் சங்க திருமண மண்டபம். பரிசு பொருளாக இருந்தாலும் வரையாக எனக்கு வந்து சேரலன்னா அதை நான் வாங்க மாட்டேன் தெரிஞ்சு சொன்னார் புலவர். அது போல இவங்க ஒட்டி இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரியாக சாது கோபால் சுவாமிகள் வரலாறு பற்றி காவங்கரை கண்ணப்ப சுவாமியோட தொடர்புடையவர். காவங்கரை கண்ணப்ப சுவாமிக்கு புரட்டாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்துல குரு பூஜை நாளைக்கு நடக்குது. இவருக்கு வந்து புரட்டாசி அமாவாசைக்கு வருது. நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக மக்கள் உயிர்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் சார் அவர்கள் மற்றும் திரு சுப்பிரமணி அவர்கள் குடும்பத்திற்கும் சிறப்பான இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு பார்வையிலும் தெரிவித்துக் கொண்டு ஒருவரும் இன்னும் சிறப்பான முறையில் இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு செய்து மக்களை கூட்டி அழிவுபடுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வரக்கூடிய